வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது நீலமலை அன்பில். இன்றைய செய்தி நமது சிறப்பு செய்தியாளர் திரு நிக்கோலஸ் அவர்கள் காரமடை பகுதியிலே இருந்து ரியல் எஸ்ட் செய்கின்றவர்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் ஏழைகளுக்காக நிலங்களை வாங்கி விற்பனை செய்வதில் நியாயத்தை கடைபிடிக்கும் ஒரு நல்ல நிறுவனமாக மாதா ரியல் எஸ்டேட் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். திரு அமல்ராஜ் அவர்களும் துரைராஜ் அவர்களும் குட்டை மேடு என்ற பகுதி காரமடை பிரஸ் காலனி இடையிலே நிலங்களை போட்டு வீட்டு முறையை கட்டித்தருகிறார்கள் என்றும், இது நீலகிரி மாவட்டத்திலே இருந்து கோவை மாநகரத்திற்கு மேட்டுப்பாளையம் காரமடை போன்ற பகுதிகளிலே தன்னுடைய பிள்ளைகளினுடைய படிப்புக்காக குடிபெயர்த்து செல்லக்கூடிய நீலகிரி மாவட்ட மக்களுக்காக சிறந்த ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த மாதா ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார்கள் அமல்ராஜ் அவர்களும் துரைராஜ் அவர்களும் என்பதை நேரடியாக சென்று பார்த்து அவர்களை கேட்டு இந்த தகவலை நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜே நிக்கோலஸ் அவர்கள். வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் சார்பில் மாதா ரியல் எஸ்டேட் அருமை சகோதரன் அமல்ராஜ் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். தொழிலில் எப்படி முன்னேறுவது என்று கேட்டால் அமல்ராஜ் அவர்களை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அவருடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்கும். அதன்படி இன்று 5 காலமாக இந்த அலுவலகத்தில் தொடரும் நிகழ்ச்சியாக அனைத்து பூஜைகள் அனைத்து விதமான சடங்குகள் நடைபெறும். இன்று ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜையில் கண்டிப்பாக நிக்கோலஸ் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அதை ஏற்று இந்த அலுவலகத்தில் அமர்ந்து நான் செய்தோரும் தாய் லேவ் பிளானர்ஸின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் எண்ணற்ற சலுகைகளை தந்து கொண்ட அமல்ராஜ் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று நான் மனதார கேட்டுக்கொண்டு, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இடம் வாங்குவதும் வாங்கிய இடங்களை விற்பனை செய்வதும் சிறந்த சாபனமாக வழங்கக்கூடிய கோட்டைப்பீடு பகுதியிலே மாதா ரியல் எஸ்டேட்டை அணுகும்படி நீலகிரி தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் நிக்கோலஸ் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாதா ரியல் எஸ்டேட்டின் சார்பாக அதன் உரிமையாளர் திரு அமல்ராஜ் அவர்கள் நீலமலை தொலைக்காட்சிக்கு சிறப்பு செய்தியை அளிக்கின்றார். சிறப்பு செய்தியாளர் எஸ் சி நிக்கோலஸ் அவர்கள், முன்னாள் தாய் லேவ் பிளானர்ஸ் பெரியநாயகம் மலையம் அவர்கள் அவரை பேட்டி காண்பதற்காகவும் இந்த ஆயுத பூஜை நிகழ்ச்சியில் அனைவரும் சமம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திய அமல்ராஜ் அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட தொழில் பற்றியும் உங்களை பற்றி சில விவரங்களை சொல்லலாமே. இதை தொடங்க 5 ஆச்சுங்க. இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா லேண்டு ஓனர்ஸ் எல்லாம் தெரியும். இப்போ ரியல் எஸ்டேட் வந்து நல்லா ஒரு எப்படின்னா ரொம்ப பீக்கப் போயிட்டு. சரி, இனி எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சிருக்கீங்க? எதிர்கால திட்டங்கள் வந்து சென்னைக்கு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் தான் பெரிய லெவல்ல வந்துட்டு இருக்கு. நம்ம நடுத்தர மக்களுக்கு வந்து நிறைய இடங்கள்லாம் தேவைப்படுறதுனால ஆமா அதை நோக்கி என்னுடைய பயணம் தொடங்கிட்டு இருக்கு. எப்படின்னா சென்ட் வந்து 50,000 முதல்ல நான் வந்து கொடுத்துருக்கேன். 50,000 சென்ட் 50,000 ஆஹோ. ஏன்னா குள்ளூர் மக்கள் நீலகிரி மக்கள் நடுத்தர இதுல இருக்கு. ஆமா, அவங்களுக்கு 50,000 மக்கள் அதைதான் விரும்புறாங்க.
இப்போ வந்து ஒரு 75,000 ஒரு இடம், 100,000 ஒரு இடம் கிடைச்சதுன்னா வாங்கிக்கலாமே, கடன் இல்லாம, வங்கி கடன் இல்லாம வாங்கிக்கலாமேன்றதுதான் மக்களுடைய பார்வையா இருக்கு. காரணம் என்னன்னா, பேங்க்ல நம்ம லோன் எல்லாம் வாங்கிட்டு கட்ட முடியாம வட்டி கட்டி கட்டி மீள முடியாம இருக்கும்போது தனக்கு பிறகு இருக்க ஒரு சங்கதிகளுக்கு அது பாரமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி வச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த திட்டங்களை இன்னும் விரிவாக்கம் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனைக்கும் முன்னாள் தாய் லெஃப்ட் பிளானர்ஸ், இந்நாள் மக்கள் செய்தி, நுகர்வோர் அமைப்பு, மற்ற ஏழை அமைப்புகளால் நீலகிரி மாவட்டத்தில் உங்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கும் என்று இந்த வாய்ப்பை நல்கிய அமர்ராஜ் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்ச்சியாக நீலிமலை தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி தர வந்திருக்கக்கூடியவர் மதிப்புமிக்க துரைராஜ் அவர்கள். அமல்ராஜ் அவர்களுடன் இணைந்து மாதா ரியல் எஸ்டேட்டை கோட்டை பிரிவு பகுதியில் காரமடை பிரஸ் காலனிக்கு நடுவே கோட்டை பிரிவு என்ற இடத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மிக சிறப்பாக அலுவலகம் வைத்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு மனைகளை அமைத்து வீடு கட்டி தருவதும், வங்கி கடன் பெறுவதில் உள்ள நிலையை மாற்றுவதும், அனைத்து நிகழ்ச்சிகளும் தெள்ள தெளிவாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மதிப்புமிக்க துரைராஜ் அவர்களை உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்கிறேன். கடந்த 5 வருடங்களாக நானும் அமல்ராஜன் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பணிகள் வழங்கியிருக்கிறோம். நல்ல முறையில் நீலகிரி மக்களுக்கும் நல்ல சேவைகள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் நம்முடைய கோட்டை பிரிவு ஆபீஸுக்கு வந்து பார்க்கும்படி மிகவும் அனுப்பியிருக்கிறோம். இவர்களுடைய பணி சிறக்க நீலகிரி மாவட்டத்தில் வந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஏழை எளியவர்கள் பயன்படும் திட்டத்தை தொகுத்து வழங்குவதாக மாதா ரீலேசின் சார்பாக துரைராஜ் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.